11th standard, chapter 2, exercise 2.9, question number 9. Resolve into partial fractions. X plus 12 divided by x plus 1 the whole square into x minus 2. So, kuduthirukkira given functions eduthukuren. So, pahali paatha apdina, inga enna irukku x plus 1 the whole square. Appa idu eppadi ezhudalam apdina, a by x plus 1 plus b by x plus 1 the whole square. Appa next terms kondhe plus c by x minus 2. So, first enna pannuvom, right hand side vandhu LCM eduppom. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, நமக்கு என்ன தேவை, எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் டூ தேவை. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, இன்னொரு டேர்ம்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மட்டும் இது பண்ணுவேன், இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ வேணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கிறதால எதால் மல்டிபிள் பண்ணால் போதும், எக்ஸ் மைனஸ் டூவால் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, அப்போ எதால் மல்டிபிள் பண்ணால் போதும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல், அப்போ கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டர் வேல்யூஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், நியூமரேட்டர் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நியூமரேட்டர் வேல்யூஸ் பிகம்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு டூ, ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ஜீரோ ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும், இல்லை எக்ஸுக்கு பதிலாக டூ கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக டூ கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக டூ கொடுத்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு, சாரி சியோட வேல்யூ என்னோட கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் டூ சாரி டுவெல் அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுக்குறேன், அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுக்கும்போது எனக்கு பியோட வேல்யூ கிடைக்கும், ஏன்னா ஏவில் வந்து மைனஸ் ஒன் போடும்போது ஜீரோ ஆகிடும், அதுமாரி சி ஃபங்க்ஷனில் மைனஸ் ஒன் போடும்போது ஜீரோ ஆகிடும். இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு டூ, ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். அப்போ ஏ அப்படிங்கிற இந்த காலம் ஃபுல்லாக இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும், சிங்கிற இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். அப்போ எனக்கு ரிமைனிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெவன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜீரோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் சி இன்ட்டு ஜீரோ த ஹோல் ஸ்கொயர். ஜீரோ இன்ட்டு எனி திங் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ, அதே போல் தேர்ட் டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் த்ரீ பி மட்டும் இருக்கும். அப்போ மைனஸ் த்ரீ பி ஈக்குவல் டு லெவன் அப்படின்னு இருக்குது. அப்போ த்ரீ பி ஒரு மைனஸ் அதில் மல்டிபிள் பண்ணால் இந்த த்ரீ பி அப்படிங்கிறது மைனஸ் த்ரீ பிங்கிறது பாசிட்டிவ் த்ரீ பியாக மாறிடும், அப்போ மைனஸ் லெவன் அப்படின்னு கிடைக்கும். அப்போ த்ரீ பி ஈக்குவல் டு மைனஸ் லெவன், எனக்கு தேவையானது பியோட வேல்யூ. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் லெவன் டிவைடட் பை த்ரீ. அதே போல் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக டூ கொடுக்குறேன், எக்ஸுக்கு பதிலாக டூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக டூ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, டூ ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு டூ, ஏ இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு டூ மைனஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஏங்கிற டேர்ம்ஸில் பாருங்களேன் டூ மைனஸ் டூ ஜீரோ ஆகும், அதே போல் பிங்கிற டேர்ம்ஸில் டூ மைனஸ் டூ ஜீரோ ஆகிடும். அப்போ ஃபோர்டீன் ஈக்குவல் டு டூ, ஏ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் பி இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் சி இன்ட்டு த்ரீ ஸ்கொயர். இப்போ ஏ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஜீரோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும், பி இன்ட்டு ஜீரோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். அப்போ ஃபோர்டீன் ஈக்குவல் டு டூ சி இன்ட்டு த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நைன். அப்போ எனக்கு தேவையானது சியோட வேல்யூ. அப்போ நைன் சி ஈக்குவல் டு ஃபோர்டீன், எனக்கு தேவையான சி ஈக்குவல் டு ஃபோர்டீன் டிவைடட் பை நைன். சரிங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸ் ஏதாவது மல்டிபிள் ஆஃப் எக்ஸாக இருந்தால் ஜீரோ கொடுக்கலாம், இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறேன், ஈக்குவேட்டிங் த ஹையஸ்ட் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி. ஹையர் டிகிரி எவ்வளோ வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இல்லை, அப்போ என்ன இருக்கும், ஜீரோ ஈக்குவல் டு டூ. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சின்னு மட்டும் இருக்கும், என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அதே போல் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். சியால் மல்டிபிள் பண்ணும்போது சி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் தேவை. அப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி, எனக்கு ஆல்ரெடி சியோட வேல்யூ தெரியும். அப்போ சியோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன், அப்போ ஏ தான் தேவை. அப்போ ஏ ஈக்குவல் டு சியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போச்சுன்னா என்ன இருக்கும், மைனஸ் சி அப்படின்னு இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் சி, அப்போ சியோட வேல்யூ கொடுங்க, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்டீன் டிவைடட் பை நைன் அப்படின்னு கிடைக்கும்.
ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக பிரிச்சிருந்தேன், அந்த கிவன் ஃபங்க்ஷன்ஸில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. ஏ டிவைடட் பை, அப்போ மைனஸ் 14 டிவைடட் பை 9 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ், அடுத்து ப்ளஸ் பின்னு எழுதணும், பியோட வேல்யூ மைனஸ் 11 பை 3, அப்போ மைனஸ் 11 பை 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி 14 டிவைடட் பை 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த டிவைடட் டேர்ம்ஸ்லாம் கீழே ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். இப்போ ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் 14 டிவைடட் பை 9 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 11 டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 டிவைடட் பை 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. தேங்க்யூ.